கவிஞர் கண்ணதாசனோட மானசீக ரசிகர் இவர் வந்து அதனாலதான் அந்த திடீர் பேச்சு வந்து ஒரு பட்டிமன்றமாவே நடத்திட்டு போயிட்டாரு. இருந்தாலும் பாராட்டுக்கு திக்குமுக்காட வச்சுட்டாரு. இந்த திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டதை என்ன பேசவே முடியல, என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. அதுவும் நேரம் இருந்த இடம் வேற, மோசமான இடம் வேற. இந்த வீட்டு இருந்துருக்கோமா, இங்க இருந்தா ஏதாவது கொஞ்சம் வந்திருக்கேன் வெளியே, அங்க வந்து ஒன்றும் முடியலங்க. இருந்தாலும் அவர் நல்லா ரசிச்ச எல்லாருமே நன்றி. ஒரு சின்ன ஒரு கதையோட முதல் பகுதியை முடிச்சுக்கலாம். அதாவது சமயத்துல நம்மளாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில நாம் நம்ம முன்னேறணும், நம்ம சிறப்பா வரணும்ன்ற நம்ம வேண்டிக்கிறத விட பலர் வந்து நமக்காக நம்ம முன்னேற்றத்துக்காக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்போதும் சதா நினைச்சு கொண்டு இருக்கணும்னு இருப்பாங்க, அவங்களோட அமைதியா வேண்டிக் கொள்கிறோம்னு இருப்பாங்க. இது ஒரு வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது ஒரு இரண்டு நல்ல நண்பர்கள், இந்த ரெண்டு நல்ல நண்பர்கள் வந்து ஒரு படகு எடுத்துக்கொண்டு பிரயாணத்துக்கு போயிருக்கிறாங்க. பல ஆயிரம் மைல்களுக்கு அங்கிட்டு போன பிறகு திடீர்னு என்னாச்சு தெரியல, படகு பழுது அடைஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, தண்ணி உள்ள பூர ஆரம்பிச்சதோட அவங்க ஓரங்கட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப இப்படியோ தட்டி தடுமாறி ஒரு தீவுல போய் இறங்கினாங்க. ஒரு சுமாரான ஒரு தீவு, நடுவில் ஒரு பெரிய மலைப்பகுதி, ரெண்டு பேருமே போய் அங்கே போயிட்டு தனிமையாயிட்டாங்க. அப்போ எப்படி தப்பிச்சு போகிறது, நமக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் கேட்கறது தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் முதலாவது சொல்லியிருக்காரு. என்ன செய்யலாம் அப்படின்னு ரெண்டாவது கேட்டாரு. நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு கடவுளை வேண்டுறேன், நீ இந்த மலைக்கு அந்த பகுட்டு போயிரு, அந்த பகுட்டு போய் நீயும் கடவுளை வேண்டிக்க. கடவுள் யாருக்கு வந்து வழி கொண்டு வராரு, யாருக்கு வந்து யாரோட வேண்டுதலை நிறைவேற்ற பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவர் அந்த பட்டு போயிட்டாரு, இந்த பட்டு ஒருத்தர் இவர் வேண்டிக்கிறாரு. அப்ப வேண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னாவது நம்பர் வந்து வேண்டுக்கும் பொழுது சாப்பாடு, ஏன்னா அந்த நேரத்தில் சாப்பாடு தான் அதிகமாக தேவைப்பட்டது, உணவு வேண்டினாரு. கடவுளே எனக்கு வந்து உணவு வேணும், என்னால் பசி தாங்க முடியல. உடனே என்ன நினைச்சு தெரியல, டக்குன்னு பார்த்தா முன்னுக்கு வந்து உணவு காட்சி அளிக்குது. நல்லா சந்தோஷமா வயிறு நிறைய வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இப்படியே உணவு கழிச்சுட்டே இருந்தது. அப்புறம் உடனே அவருக்கு வந்து உடல் வேட்டு, எனக்கு ஒரு மனைவி வேணும், நான் தனிமையாயிட்டேன் இப்ப அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். உடனே ஒரு இந்த மாதிரி தான் இன்னொரு படகு வந்துச்சான், அதுல இருந்து அப்படியே ஒரு பொண்ணு தத்து தடுமாறி இந்த தீவுக்கு வந்தது. இவர் கூட ஐக்கியமாயி ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அப்ப அவரோட ரெண்டாவது வேண்டுதலாம் நிறைவேறிச்சு. அது சந்தோஷத்தை பாருங்களேன் கிருபனுக்கு, அவரோட நினைச்சு பாக்குறாரு. அந்த சூழ்நிலை நேரத்துல எப்படி இருப்பாங்க, யார் இறங்கி வரான்னு பாத்துட்டு இருந்தேன். இப்படியே இருக்கும்பொழுது மூன்றாவதா வேண்டிக்கிட்டாரு, எனக்கு வந்து இதே உடுப்புல நான் இருக்கிறேன், ஒரு பத்து நாளாவே எனக்கு ஒரு புது உடுப்பு வேணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி புது உடுப்பு வந்துச்சு. அப்ப இப்படியே ஒரு வேண்டியதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்குது. அப்புறம் யோசிக்கிறாரு, என்ன அவ்வளவு நடக்குது, அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு யோசிக்கிட்டு. அப்போ இறுதியா என்ன நினைக்கிறேன், சரி மனைவியும் வந்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு, சரி இந்த தீவு விட்டு போயிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்படியே ஒரு பெரிய கப்பல் வருது, இவர்கிட்ட கை காட்டுறாரு, கப்பல் வந்து பார்த்துட்டாங்க இவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவர் காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அவங்க கப்பலில் ஏற்றிட்டாங்க. ஏற்றுனதான் உடனே நினைக்கிறாரு, அப்போ என்ன அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்கான் அவளுக்கு, இன்னுமே ஒண்ணுமே கிடைக்கல அவனுக்கு அப்படின்ட்டு கப்பல் ஏறினாரு. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, மேகங்கள் எல்லாம் பிரியுது, கடவுள் பேசுறாரு மேல இருந்து, ஏன்பா நீ இவ்வளோ எல்லாமே உனக்கு கிடைச்சிது, உன் நண்பன் ஒருத்தன் அந்த போயிட்டு இருக்கிறான்னு நினைச்சு பார்த்தியா நீ அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறான். ஏன் கடவுளே, நீங்க எனக்காக நான் வேண்டிக்கிட்டே எனக்காக நீங்க குடிச்சிங்க, நான் ஏன் அவனை பத்தி நினைக்கணும், அவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான் அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு. இல்லை உனக்கு தெரியுமா, அவன் ஒரே ஒரு வேண்டுதல் தான் கேட்டான். என்ன கேட்டான், உன்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி தான், ஒண்ணுதான், ஒரு கோரிக்கை தான் விட்டான், அதைத்தான் நான் நிறைவேற்றினேன், உன்னோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி அவன் கேட்டான், அதை நான் நிறைவேற்றினேன், அதெல்லாம் உனக்கு கிடைச்சிது. ஆக மற்றவங்களை மறந்துடாத, நீ மட்டும்தான் நினைக்கிறன்னு நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க சொல்லி இந்த கதை வழி வந்து மிக சிறப்பா தெரியப்படுத்த. இந்த மாதிரி மன்றங்கள் வந்து சிறப்பா வரணும்னு சொல்லி நிறைய பேர் வெளியே வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தர் சொல்றது சிங்கம் போல, வில்லாளன் அவர்கள் போல, இந்த மன்றங்கள் நல்லா சிறப்பா வரணும்னு சொல்லி எப்போதுமே வேண்டிக் கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சரிங்க, நிறைய பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க.
அங்க அவர்களையும் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் வேலையில. இந்த முதல் முதல் பகுதி இந்த சின்ன ஒரு கதையோட நம்ம முடிவு கொண்டு வரேன். இப்ப இடைவெளி, இந்த சிற்றுண்டி நேரத்துக்கு பிறகு மீண்டும் நம்ம இரண்டாவது பகுதியை சந்திப்போம். தயவு செஞ்சு தகவல் பரிமாற்றம் செஞ்சு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். 15 நிமிடம் இடைவெளி.